இப்போ பார்க்க போகிறது வந்து கடைசியான ப்ராடக்ட். இந்த லாஸ்ட் ப்ராடக்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கிரிப்டோ கரன்சி அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் கேம்பிளிங் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்து மல்டி லெவல் மார்க்கெட்டிங் MLM அப்படின்னு பற்றி பார்க்க போகிறோம். ஒரு 2 மாதத்துக்கு 1 தடவை 3 மாதத்துக்கு 1 தடவை பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று வந்து புதுசாக வந்துகிட்டே இருக்கும். MyV3 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய நிறுவனம் MLM மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. அது வந்து ஆயுர்வேதா ப்ராடக்ட் கொடுக்குறாங்க, இவ்வளோ மெம்பர்ஷிப் எடுங்க, நீங்கள் வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு பணம் தராங்க அப்படின்லாம் வேறு சொல்லி என்னென்னமோ நிறைய வீடியோலாம் வந்துட்டுருக்கு. ஸோ இதை போய் நீங்கள் கூகுள் சர்ச் பண்ணி பார்த்தா கூட தெரியும். சரி சார், நான் இந்த மாதிரி ஸ்கீம்லலாம் ஜாயின் பண்ணலாமா, பிட்காயினில் இன்வெஸ்ட் பண்ணலாமா, கிரிப்டோ கரன்சியில் இன்வெஸ்ட் பண்ணலாமா, கேம்பிளிங் பண்ணலாமா, ரம்மி சர்க்கிள் விளையாடலாமா, இதெல்லாம் பண்ணலாமான்னா கண்டிப்பாக என்னோடய ஆன்சர் வந்து நோ அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த சேனலில் உடனே இந்த வீடியோவை டக்குன்னு ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவீங்க, சரியா? ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக வந்து நான் நோன்னு சொல்ல போகிறதில்ல. அதுக்காக 100% எஸ் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா நான் கண்டிப்பாக 100% எஸ்ன்னு சொல்ல போகிறதில்ல. என்ன சொல்ல போகிறேன்னா, நான் வந்து இப்போ 100 ரூபா சம்பாதிக்கிறேன். 100 ரூபா சம்பாதிக்கும் போது எனக்கு வந்து ஒரு 5 ரூபா வேஸ்ட்டாக போனால் கூட பரவாயில்ல. எவ்வளவு 5 ரூபா வேஸ்ட்டாக போனால் கூட பரவாயில்ல. இந்த வருஷம் நான் வந்து 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறேன். அந்த 1 லட்சத்தில் 5000 ரூபாய் என்னால் வந்து ஓகே ரிஸ்க் எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அந்த 5000 ரூபாயில் நீங்கள் என்னென்னலாம் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் பண்ணுங்கள். ஆனால் இதில் என்ன பிரச்சனை அப்படின்னீங்கன்னா, ஃபஸ்ட்டு டைம் 5000 ரூபா போட்டு பண்ணுவீங்க, அதில் உங்களுக்கு கொஞ்சம் லாபம் வந்துடும். அடுத்த தடவை 6000 ரூபா போட்டு பண்ணுவீங்க, அதுலேயும் கொஞ்சம் லாபம் வரும். அதுக்கப்புறம் 7000 ரூபா போட்டு பண்ணுவீங்க, அதுலேயும் லாபம் வரும். இப்போ இந்த 3 தடவை உங்களுக்கு லாபம் வந்துருச்சு. 5000லேயும் லாபம் பண்ணிட்டீங்க, 6லேயும் பண்ணிட்டீங்க, 7லேயும் பண்ணிட்டீங்க. அப்புறம் நீங்கள் என்ன நினச்சிப்பீங்கன்னா, எனக்கு வந்து கிரிப்டோ கரன்சியில் பண்ணுறது ரொம்ப நல்லது, ரம்மி சர்க்கிளில் விளையாடுறது ரொம்ப நல்லாயிருக்கு, இதில் பண்ணுறது நல்லாயிருக்கு. நீங்கள் உள்ளே போயிட்டீங்கன்னா அது அப்படியே உங்களை ஆள் இழுத்துரும். அப்போ நீங்கள் கிரெடிட் கார்டு மாதிரி ஏதாவது ஒன்று கொடுத்து பண்ணிட்டீங்கன்னா 4வது தடவைலேருந்து உங்களுக்கு லாஸ் வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக நிறைய லாஸ் வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஸோ உங்களுடைய எமோஷன்ஸை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும். அதே மாதிரி என்னால் வந்து ஒரு 5% 2% ஒரு எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜின்னு வச்சுக்கணும். இதை வந்து ஆப்ஷன்ஸுன்றாங்க, ட்ரேடிங்கிறாங்க, இதுவும் அதோட அந்த கேட்டகரியோட சேர்த்துக்குங்க. ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங், ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ், அந்த மாதிரி கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஒரே கேட்டகரி தான். இதுக்கு எவ்வளோ போடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் 5% ஆஃப் யுவர் சேலரி ஆர் 3% ஆஃப் யுவர் சேலரி. அண்ட் இது வந்து உங்களுடைய ஹார்ட் ஏர்ன்ட் மணி, அதுவும் நீங்கள் டேக்ஸ் பே பண்ண சேலரி. இப்போ நீங்கள் 5% நீங்கள் வந்து அதுக்காக ஒதுக்குறீங்க அப்படின்னீங்கன்னா நீங்கள் டேக்ஸ் கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் எவ்வளோ கட்டியிருப்பீங்க, அந்த கவர்மெண்ட்டுக்கு ஒரு 1500 வேறு கட்டியிருப்பீங்க. ஸோ 6500 வந்து நீங்கள் ரிஸ்க் பண்ணுறீங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், ஒரு பேப்பர் அண்ட் பென் எடுத்து நீங்கள் எழுதி பாருங்கள். நான் வந்து எவ்வளோ லூஸ் பண்ணலாம், எவ்வளோ லூஸ் பண்ணலாம்னு ஒன்ஸ் நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த லூஸ் பண்ணுற வரைக்கும் ஓகே, ஏன்னா அதுலேருந்து உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த பக்கம் போகவே மாட்டீங்க. நான் ஸ்கூல் காலேஜ் படிக்கும் போது வந்து நிறைய பசங்களோட பேசிகிட்ருப்பேன். பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு சிலர்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிகரெட்லாம் ஸ்மோக் பண்ணிகிட்டே இருப்பாங்க, நிறைய ஸ்மோக் பண்ணுவாங்க. ஒரு சில பசங்க பார்த்திங்கனாக்கா சிகரெட் வந்து ஸ்மோக் பண்ணவே மாட்டாங்க. ஸோ கேட்பேன், என்னடா அப்படின்னு கேட்பேன். இப்போ சொல்லுவேன், இல்லை நான் ஒரே ஒரு தடவை வந்து ஸ்மோக் பண்ணி பார்த்தேன், அந்த ஸ்மோக் பண்ணி பார்த்தேன் எனக்கு அந்த ஸ்மெல்லே பிடிக்கல, எனக்கு சுத்தமாக பிடிக்கல, எனக்கு வாயெல்லாம் ஒரே ஸ்மெல் அடிச்சது, அதோடு விட்டுட்டேன் அப்படிமா. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னீங்கன்னா, அதில் அடிக்ஷன் வரைக்கும் போகாமல் ஏதோ ஒரு இடத்துல ஒரு சின்ன இதுலேயே அவனுக்கு ஒரு ட்ரிகர் கிடச்சிது, அந்த ட்ரிகர் கிடச்சோன்னு வேண்டாம் அப்படின்ட்டான். அதனால நானும் அதே மாதிரி தான் சொல்லுவேன், கண்டிப்பாக முடிஞ்சதுன்னா இதெல்லாம் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. கிரிப்டோ கரன்சி பக்கம் போகாமல் இருக்கிறது நல்லது, ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பக்கம் போகாமல் இருக்கிறது நல்லது, ரம்மி சர்க்கிள் பக்கம் போகாமல் இருக்கிறது நல்லது, இது எல்லாமே இல்லாமல் இருக்கிறது நல்லது. இதுக்கு போன ஃப்ரெண்ட்ஸோடு மூவ் பண்ணாமல் இருக்கிறது அதை விட நல்லது. இப்போ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து இதெல்லாம் ஜாயின் பண்ணுங்கள், மல்டி லெவல் மார்க்கெட்டிங்கில் ஜாயின் பண்ணுங்கள், MyV3 ஜாயின் பண்ணுங்கள், அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்கன்னா அவங்க நம்பரை பிளாக் பண்ணுறது அதை விட ரொம்ப நல்லது. ஸோ ஃபஸ்ட்டு திங் வந்து கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுறது தான் என்னோடய ரெக்கமெண்டேஷன். ஃபுல்லாக அப்படியே எடுத்தோடனே கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிவிடுங்க. அப்படியே அவாய்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா ஒரு எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜி வச்சுட்டு ஒரு 2% 3% வச்சு எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜியோட வெளில வந்துடுங்க. கண்டிப்பாக அடிக்ஷனுக்கு போயிட்டு ஒரு ஹேபிட் லெவலில் போயிட்டிங்கன்னா உங்களுடைய என்டையர் பணம், நிம்மதி, ஹாப்பினஸ் எல்லாமே போயிடும். திருப்பி சொல்கிறேன், உங்களுடைய என்டையர் மணி வில் கோ, யுவர் என்டையர் டைம் வில் கோ, என்டையர் எனர்ஜி வில் கோ, என்டையர் ஹாப்பினஸ் வில் கோ. ஸோ அதனால் இந்த ப்ராடக்ட் பொறுத்தளவுக்கு அவாய்ட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நன்றி, வணக்கம். மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.